ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஐட்டங்க. இதை வந்து ஒரு வீட் ரவா உப்மா லேப்சியில் செஞ்சது. பிரியாணி மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன், ஆனால் உப்மா தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லெங்தி ப்ராசஸ், ஆனால் ரொம்ப அருமையாக வந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க, அது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து நெய் எடுத்துக்கிறோம். குக்கரில் வந்து நெய் தேவையான அளவுக்கு, ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ நம்ம கண்டென்ட் எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நெய் எடுத்துக்கிறோம். இந்த நெய்யில் வந்து நம்ம வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, அந்த பட்டை வகைகள் இருக்கு இல்லையா, நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அந்த பட்டை வகைகளெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வறுத்துடணும். இது வந்து நல்லா நம்ம வந்து தீஞ்சு போகாத மாதிரி நம்ம இதை வந்து நல்லா வறுக்கிறோம். அப்புறம் இது கூட பச்சை மிளகாய், ஒரு 4 நேராக கீர்ன பச்சை மிளகாய் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா நம்ம வந்து அந்த நெய்யிலே வதக்கிக்கிறோம். இதில் ஒரு 4 வெங்காயம், நேராக அரிஞ்ச வெங்காயம், அதையும் நல்லா நம்ம வந்து இந்த நெய்யிலே வதக்கிக்கிறோம். நம்ம இந்த லேப்சி, அதாவது வந்து வீட் ரவா இருக்கு இல்லையா சமோலினா, அதை வந்து நம்ம வந்து ஊற வச்சு வச்சுக்கணும். தேன அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறோம். நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். ரவா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிரெயின்ஸாக இருக்கும். இந்த லேப்ஸு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து ரவா மாதிரி ரொம்ப பொடியாக இருக்காது. நான் சொன்னது இல்லை சார், வீட்டு சமோலினா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கிரெயின்ஸு. ஓகே, இதான் பாருங்கள். அந்த இது பார்த்திங்களா, இந்த ரவா மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்குறோம். எடுத்து இப்போ இது கூட நம்ம வந்து 2 தக்காளி பழத்தை போட்டு நல்லா அதையும் இந்த வெங்காயத்தை கூட, இந்த வெங்காயம், இந்த பட்டை வகைகள் எல்லாம் போட்டு இல்லையா, பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், இது கூட இந்த நெய்யிலே இந்த தக்காளியை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. இதில் வந்து நம்ம நாட்டுக்கோழி, இது வந்து நம்ம நாட்டுக்கோழி பிராய்லர்லாம், பிராய்லர் எது உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை நீங்கள் போட்டு அதையும் நம்ம அந்த அதை வந்து இது கூட நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். நாட்டுக்கோழினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக்காடு தேவைப்படும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா குக்கரில் வந்து வேக வைக்கணும். சாதா சிக்கன்னால் சீக்கிரமாக வந்துடும், பிராய்லர் வந்து சீக்கிரம் வந்துடும், நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட் ஆகும். நம்ம வந்து அதில் போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுவோம். நல்லா பேஸ்ட் அதில் கூட கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி அதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் இது கூட நல்லா கலந்துக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலந்துக்கிறோம். நம்ம நார்மலாக வந்து பிரியாணிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா அந்த நெய்யிலே வந்து இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும், வேகட்டும்.
இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நம்ம ஊற்றுறதுல நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க, ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுங்க. வழக்கமாக சமையல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், ஓகே இவ்வளோக்குன்னா இவ்வளோ தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றது. அந்த ஒரு பேசிஸில் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி ஊற்றிக்கிறோம். அப்புறம் அதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம். மஞ்சள் தூள் நல்லா கலக்கி விடுறோம். உப்பு இருக்கான்னு நல்லா பார்த்துக்கணும், உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம குக்கரில் வந்து விசில் போட்டு வச்சிடலாம். சுமாராக நாட்டுக்கோழி இல்லையா, ஸோ சுமாராக ரெண்டு விசில் வரைக்கும் தேவைப்படும். இதே பிராய்லராக இருந்தால் நம்ம வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வானிலில் பரந்த பாத்திரத்தில் வானிலில் வந்து நம்ம இதை மாற்றிக்கிறோம். அந்த தண்ணியும் அந்த சிக்கனும் அப்படியே நம்ம வந்து ஒரு பரந்த பாத்திரத்தில் மாதிரியான ஒரு தட்டையான ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். கொஞ்சம் கொதிக்கிறது. கொஞ்சம் கொதி வரட்டும், கொதிக்க ஆரம்பிச்சிட்டியே கொஞ்சம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த சமோலினாக லாப்சியை நம்ம அதில் ஆட் பண்ணி உப்புமா எப்படி நம்ம கிளறுவோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து கிளறணும். நல்லா வந்து இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு உப்புமா மாதிரியே இதை வந்து அடியில் பிடிக்காம நம்ம அருமையாக கிளறுறோம். நம்ம இதை வந்து நம்ம உப்புமா பதம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து அந்த லேப்ஸ் நல்லா வேகிற மாதிரி வேகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கிளறுறோம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தண்ணி தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த சமோல்நாதில் வேகும்போது வந்து தண்ணி வந்து கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் கேவலமாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்காது. சாப்பிடுறது நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இல்லைன்னா கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணி நம்ம வந்து கரெக்டாக இதில் வந்து கண்டென்ட் தண்ணியோட அளவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த சம்பவம் இப்பெல்லாம் போட்டிருக்கோம், நல்லா வேகணும். கீழே வந்து நம்ம அடியில் பிடிக்காமல் நம்ம வந்து இந்த தீயை குறைச்சிக்கிட்டு இதை கலரணும். உப்புமா எப்படி கலரோ அது மாதிரி தான். அவ்வளோதான், உப்புமா பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து பண்ணி எடுத்துடுறோம். அவள் தான் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஒன்ஸு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.